நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் அருகே உள்ள புதன் சந்தை ஜீவா நகரை சேர்ந்தவர்தான் கந்தசாமி வயது நாற்பத்தைந்து கட்டிட மேஸ்திரி இவருடைய மனைவிதான் அங்கம்மாள் வயது நாற்பது இவருடைய தான் சாந்தி வயது இருபது நேற்று அதிகாலை அங்கம்மாள் தனது மகளான சாந்தியை அழைத்து கொண்டு அதே பகுதியில் உள்ள தன்னுடைய தாயாரான எல்லம்மாள் வயது அறுபத்தைந்து என்பவர் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து கந்தசாமி அவரது வீட்டின் வெளியே தனியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் இதனிடையே அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் திடீரென கந்தசாமியின் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தனர் இதில் அவர் வழியால் அலறி துடித்துள்ளார் அவரின் உடல் முழுவதுமே தீ பற்றி இருந்ததால் அவர் பலத்த தீக்காயை மடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் சிறிது நேரத்திலேயே அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து தீக்காயை மடைந்த கந்தசாமியை மீட்டு நாமக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது தான் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி கந்தசாமியும் பரிதாபமாக இருந்தார் இதையடுத்து அவருடைய உடலை பிரேத பர்சனை கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கொலை சம்பவம் குறித்து கலங்காணி கிராம நிர்வாக அலுவலரான பிரபா போலீஸில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் சேத்தமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான செல்வராஜ் வழக்கு பதிவு செய்து கொலையுண்ட கந்தசாமியின் மனைவியான அங்கம்மாள் மகளான சாந்தி ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார்கள் போலீசாரிடம் முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தவறுகளும் வெளியானது இதில் அங்கம்மாள் தனது தாயார் மற்றும் மகள் ஆகியோருடன் சேர்ந்து தனது கணவரையே பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து அங்கம்மாள் மகளான சாந்தி மற்றும் அவருடைய தாயாரான எல்லம்மாள் ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் கைது செய்தனர் கைதான அங்கம்மாள் போலீசாரிடம் அளித்து மூல வாக்குளத்தில் என்னவென்றால் கட்டிட மேசரியான எனது கணவர் கந்தசாமிக்கும் அவர் வேலை செய்த இடத்தில் சேலத்தை சேர்ந்த சரோஜா என்ற பெண்ணுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது இதை கைவிடுமாறு பல முறை அவரிடம் நான் கூறியும் அவர் கேட்காமல் இருந்து வந்துள்ளார் அத்துடன் சரோஜாவுடன் தனியாக வாழ விரும்பி சொத்தை எங்களிடம் பிரித்து கொடுக்கும்படி அடிக்கடி வற்புறுத்தியும் வந்தார் இதனால் எங்களது குடும்பம் பாலாகிவிடும் என்பதால் மகள் மற்றும் என்னுடைய தாயாரான எல்லம்மாள் ஆகியோடன் சேர்ந்து எனது கணவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் இதையடுத்து சம்பவத்தன்று தனியாக வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த கந்தசாமியை பெட்ரோல் ஊற்றி எரித்தும் கொண்டோம் மேலும் கந்தசாமி மீது தீ வைத்த பிறகு ஆத்திரம் தீராத அங்கம்மாள் சாந்தி மற்றும் எல்லம்மாள் ஆகியோர் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளுக்கும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் மேலும் வீட்டின் ஒரு பகுதிக்கு தீ வைக்கப்பட்டது இதில் இரண்டு மோட்டார் சைக்கிளும் எரிந்து சேதமடைந்ததோடு வீட்டின் ஒரு பகுதியும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்பு காரணமாக கணவரை மகள் மற்றும் தாயாருடன் சேர்ந்து மனைவியே எரித்து கொலை செய்துள்ள சம்பவமானது புதன் சந்தை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்